மீடியா 7 செய்திகள் வாசிப்பது பாக்யலட்சுமி. நவம்பர் 25 அகில உலக பெண்கள் மீதான வன்முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு சார்பில் குரல் முளைக்க போராட்டம். தேனி மாவட்டம் பெரியகுளம் மதுரை சாலையில் தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழுவின் சார்பில் பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகளை கண்டித்தும் பணியிடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு கோரியும் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரியும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பாலியல் வன்முறை தடுப்பு சட்டம் 2013 பாலியல் புகார் கமிட்டி ICC அமைப்பதை அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டும். குறைவான பெண்கள் பணிபுரியும் நிறுவனங்களில் மற்றும் அமைப்பு சாரா பெண் தொழிலாளர்களை பாதுகாக்க மாவட்ட அளவில் உள்ளூர் புகார் கமிட்டி LCC அமைக்கப்பட வேண்டும். அப்படி அமைக்காத நிறுவனங்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை கொலைகள் செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து பாலியல் வன்முறை கொலைகளை விசாரிக்க தனி மற்றும் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும். மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் ஒடுக்குதல் கொலைகள் நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் கஞ்சா, குட்கா, பான் மசாலா மற்றும் அரசு நடத்தும் டாஸ்மாக் கடைகள் இவற்றை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும். மத்திய மாநில அரசுகள் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குரல் முழக்க போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு தேனி திண்டுக்கல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆர் சித்ராதேவி தலைமை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக அன்புக்கரசன், பெரியகுளம் நகர் நலசங்கம் செயலாளர் அகமது முஸ்தபா, அன்பாளையம் அறக்கட்டளை முருகன் நேசம் தொண்டு நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழுவை சார்ந்த ஊழியர்கள் பத்மாவதி, மல்லிகா மற்றும் ஜோதி உள்ளிட்ட ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். மீடியா 7 செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் கண்ணன். பாலியல் வன்முறை தடுப்பு சட்டம் 2013 பாலியல் புகார் கமிட்டி அமைப்பதை அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டும். 10க்கும் குறைவாக பெண்கள் பணிபுரியும் நிறுவனங்கள் மற்றும் அமைப்பு சாரா பெண் தொழிலாளர்களை பாதுகாக்க மாவட்ட அளவில் உள்ளூர் கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். அப்படி அமைக்காத நிறுவனங்கள் மீது தமிழக அரசு கராரான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகள் செய்வோர் மீது, குடும்ப வன்முறை செய்வோர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து பாலியல் வன்முறை கொலைகளை விசாரிக்க தனி மற்றும் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் ஒடுக்குதல் கொலைகள் நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் கஞ்சா, குட்கா, பான் மசாலா மற்றும் அரசு நடத்தும் டாஸ்மாக் கடைகள் முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும். மத்திய மாநில அரசுகள் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 நியூஸ் இணையதள தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.